ஐ டோன்ட் லைக் பட் ஃபெயிலியர் லைக்ஸ் மீ அப்படின்னு சொல்றவங்களா நீங்க. ஆக்சுவலி ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, நான் என்னோட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நீங்க வந்து சார் நான் என்ன பண்ணாலும் சரி எனக்கு ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துகிட்டேதான் இருக்கு, அதனால எனக்கு வந்து அந்த எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசா பண்றதுக்கு ஒரு பயமாவே இருந்துகிட்டு இருக்கு, ஏன்னா நான் எப்பவுமே வந்து ஃபெயிலியரை மட்டுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. நான் அவர்கிட்ட சில விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணேன், ஸோ அது அவருக்கு ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. ஸோ அதே விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு தோணுச்சு, அதுக்குதான் இந்த வீடியோ. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது வரும், அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. இப்ப நம்ம ஒரு கணக்கு மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்த புதுசா ஆரம்பிக்கிறீங்க, அந்த இடம் வந்து நீங்க அதை ஃபெயிலியர் ஃபேஸ் பண்றீங்க, ஓகே அதை வந்து ஒரு ஜீரோன்னு வச்சுக்கலாமா, ரைட். இப்போ மறுபடியும் இன்னொரு விஷயத்த புதுசா பண்றீங்க, அதுலயும் ஃபெயிலியர், இன்னொரு ஜீரோ. மறுபடியும் ஒரு விஷயத்த பண்றீங்க, அதுலயும் ஒரு ஜீரோ. இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பல விதமான ஃபெயிலியர் மீன்ஸ் பல விதமான ஜீரோக்களை சேர்த்திட்டு வந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் இந்த ஜீரோக்களுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. ஆனா என்னைக்குமே நம்ம இப்படியா வந்துட போறோம்? கண்டிப்பா இல்ல. ஒரு நாள் அந்த ஒரு நாள் நம்ம சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பா நம்ம அடைவோம். அதை ஒன்னுன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ஜீரோக்கு முன்னாடி ஒரு ஒன்ன வைக்கும் போது இவ்வளவு நாள் நீங்க ஃபேஸ் பண்ண அத்தனை ஃபெயிலியருக்கும் அந்த ஒரே ஒரு ஒன்னு முன்னாடி ஆட் ஆகும் போது அதோட வேல்யூ எங்கேயோ இருக்கும். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க இல்லையா. சோ நம்ம ஃபெயிலியர்ஸ் எப்பவுமே வந்து ஃபெயிலியரா மட்டுமே பார்த்தோம், அது ஃபெயிலியர்ஸ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையதானே, அப்படித்தானே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்தை, தட் மீன்ஸ் நம்ம ஜீரோ எந்த அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சேர்த்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களோட பக்கத்துல ஒன்று சேரும் போது வரக்கூடிய வேல்யூ வந்து எங்கேயோ போக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபெயிலியரை பார்த்து வருத்தப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம அடுத்து அந்த ஒண்ணு சேர்த்ததுக்கு உண்டான வழியை மட்டும் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருந்தோம்னா போதும். அதே சமயத்துல சீக்கிரமாவே சக்சஸ் கிடைச்சிருச்சுனாலும் உங்களுக்கு அதனுடைய மதிப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு இல்லையா. ரெண்டு ஜீரோன்னு போட்டு ஒரு ஒண்ணு போட்டா வெறும் 100 தான் இல்லையா. இப்ப முடிஞ்ச அளவுக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களால எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக்சஸ் வரும்போது அதனுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ஃபெயிலியரை நினைச்சு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, வருத்தப்பட வேண்டியதில்லை. சந்தோஷமும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க தைரியமா பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபெயிலியர் சக்சஸ் அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ண வேண்டாம். ஃபெயிலியர் சக்சஸ் அப்படிங்கறத வந்து நீங்க அதை பார்க்கவே தேவையில்லை. நீங்க உங்க வாழ்க்கையில 100% ஈடுபாட்டோட உங்க விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. நடக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிராக்கள் காத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தோட தொடர்ந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு போயிட்டே இருக்கு, பார்த்துக்கலாம். மேலும் இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நம்ம இது வரைக்கும் நீங்க பிரணவயோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனை கொடுத்து ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவயோகாவோட நினைந்திருங்க. நன்றி, வணக்கம்.